நம்ம ஒரு நாள் வெயிலில் போனால் கூட ரொம்ப ஸ்கின் வந்து டேன் ஆகிடுது. சில பேர் வந்து ஹாலிடேஸ்க்கு போவாங்க, இந்த டைமில் போயிட்டு வரும்போது ஆள் அடையாளமே தெரிய மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன இந்த ரெமெடிஸ் எல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை, நான் அவசரமாக ஓடிட்டுருக்கீங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டெப் தினமும் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக தினமும் செய்யாதீங்க. சேஸ்பேக் யூடியூப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெயிலில் போயிட்டு வந்து அந்த கருமை எப்படி குறைக்கலாம் அப்படின்றது தான். நம்ம ஒரு நாள் வெயிலில் போனால் கூட ரொம்ப ஸ்கின் வந்து டேன் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கரும்புள்ளிகள் தழும்புகள்லாம் நிறையா வந்துடுது. சம்மரில் வரக்கூடிய அந்த பருக்கள் வந்து அப்படியே அது சுருங்கும்பொழுது ஒரு ஸ்காரே ஏற்பட்டுருது. இது கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லை, பாய்ஸ்க்கும் நிறையா இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே என்ன செஞ்சு அந்த கருமையை குறைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது வந்து ஓட்ஸ். ஓட்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட். அது உள்ளே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹை ஃபைபர், அயர்ன், கால்சியம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம வெளியில் போடும்பொழுதும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஒரு நல்ல ஸ்க்ரப்பாகவும் இருக்கும். ஆனால் இப்போ அதை வந்து நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ஊற வச்ச ஓட்ஸ் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக எடுத்துக்குவோம், இன்க்ரீடியண்ட்டாக. அதே மாதிரி அது கூட நம்ம சேர்க்க போகிறது ஒரு ஃப்ரூட், அது வந்து பப்பாளி. பப்பாளியில் வந்து ரொம்ப ரைப்பான பப்பாயா எடுத்துக்கோங்க. அதில் பப்பாயின் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்குது, அது நம்மளுடைய ஸ்கின் கலரை நல்லா கூட்டும். வேண்டாத இறந்த செல்களை அப்படியே எடுத்துரும், ஏன்னா அந்த என்சைம் வந்து டெட் ஸ்கின் செல்ஸை சாப்பிடும், அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துரும். அதனால பிரைட்டாக தெரியும். அதில் வந்து பீட்டா கேரோட்டின் கூட இருக்குது, அதனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அது ரொம்ப நல்லது. ஸோ விட்டமின் ஏ சத்து, விட்டமின் சி சத்து ரொம்ப அதிகம் பப்பாயாவில். ஸோ பப்பாயா, ஓட்ஸ் இது ரெண்டும் முதல்ல எடுத்துக்கிறோம். தேன் வந்து அவ்வளோ நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், நல்ல தூய்மையான தேன் கிடச்சா அதை எடுத்து அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா ஸ்கின்னை மாய்ஸ்சர் கொடுக்கும், ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். கடைசியாக நான் இங்கே வச்சுருக்கிறது மோர். ஸோ இந்த சம்மர் டைமில் வந்து இந்த மோர் நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே குடிக்கிறதுக்கு மோர் கண்டிப்பாக டெய்லி குடிக்கலாம், ரொம்ப நல்லது. பாடி ஃபுல்லாக கூல் டவுன் ஆகும். சில பேருக்கு இந்த ஹீட்டில் வந்து பைல்ஸ் எல்லாம் வந்துடும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட மோர் ரெகுலராக எடுத்துக்கலாம். பாடி ஹீட்டை தணித்து நம்ம ஸ்கின் அண்ட் ஹேரை நல்லா வச்சுக்கக்கூடியது மோர். ஸோ வெந்தயம் ஊற வச்சுட்டு கூட இந்த மோரில் கலந்து டெய்லி குடிக்கலாம். அதையே நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்கில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். தலைக்கும் மோரும் வெந்தயமும் அரைச்சி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் நம்ம வெளியிலையும் யூஸ் பண்ணலாம், உள்ளேயும் போடலாம். ஆனால் பார்த்து பார்த்து செய்யணும், சிலது சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ அதை பார்த்து செய்யணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் ஊற வச்ச ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஓட்ஸை வந்து பவுடர் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக அது ஊறிடும். அதனால் ஊற வச்ச ஓட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இப்போ 2-3 ஸ்பூன் அளவு இதை எடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம்தான் நான் ஊற வச்சேன், ஆனாலும் சாஃப்டாக இருக்குது. இது ஒரு நல்ல ஃபேஸ் பேக், இது ரொம்ப டீடானுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது அதில் நான் ஆட் பண்ண போகிறது பப்பாளி. ஸோ ரொம்ப நல்ல ரைப்பான பப்பாயா, அது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பப்பாயா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சூட் ஆகும். சில பேருக்கு சூடா அப்படின்னு கேட்பாங்க, அது மாதிரி ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பப்பாளியும் ஓட்ஸும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். மூணாவது இன்க்ரீடியண்ட்டாக தேன். தேன் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் கிடையாது, அது நம்மளுடைய ஸ்கின்னை வந்து அவ்வளோ நல்லா வச்சுருக்கோம், உள்ளே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லது. ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட். ஸோ நம்மளுடைய ஸ்கின்லேருந்து வெளியில் வர, நம்ம உடம்புலேருந்து வெளியில் வரக்கூடிய நச்சு பொருள்கள் எல்லாத்தையும் அது கம்ப்ளீட்டாக எடுத்துரும். அதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்கிற இந்த நச்சு பொருள்களை எடுக்கிறதுக்கு தேன் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இது மூணும் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இது யார் வேணால் யூஸ் பண்ணலாம், அதாவது ஒரு 10-12 வயசுலேருந்து ரொம்ப பெரியவங்க கூட இந்த மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கூலிங் எஃபெக்ட் கொடுக்கணும், டேன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மோர் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இதுதான் கழுத்து கருப்பு, முகத்தில் ஏற்பட்டிருக்கிற கருமை, இது எல்லாத்துக்குமே இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் அப்படியே எடுத்து உங்கள் ஸ்கின் மேலே வச்சிங்கன்னா போதும். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இப்படி வைக்கலாம். இது மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு காஸ் வச்சு அந்த காஸ் மேலே நீங்கள் இந்த பேக்கை கூட வைக்கலாம். ஸோ காஸ் துணி கேட்டால் கிடைக்கும், உங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். காஸை கட் பண்ணி உங்கள் ஃபேஸ் மாதிரியே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த 3-4 இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஆட் பண்ணி அது மேலே வைங்க.
வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வெயிலுக்கு இதுதான் நமக்கு ரொம்ப தேவை. இப்போ எவ்வளோ தான் ஏசியில் இருந்தாலும் ஏசியும் நம்மளோட உடம்புக்கு சூடு தான் கொடுக்கும். அதனால் நேச்சுரலாகவே நம்ம பாடியை கூல் டவுன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு தேவையானது இந்த இளநீர், மோர், இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ அதில் ஒரு இதை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். மோரை வந்து இதோட கலந்துருக்கேன். கொஞ்சம் நேரம் எடுத்துட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த பேக் போட்டு டைம் ஆயிடுச்சு. நான் லைட்டாக அதை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். ஓட்ஸில் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப் கிடைக்கும், பப்பாளிலேயும் ஒரு நல்ல ஸ்க்ரப், அண்ட் ஹனி வந்து ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர், மோர் வந்து கூலிங் டவுன். அதனால் இது எல்லாமே பிரைட்னஸை கொடுக்கும், நல்லா கூலாகவும் வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த கையில் போட்டு கை நல்லா பிரைட் ஆகிட்டே வருது. இப்போ நம்ம தொடச்சிடலாம். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஃபுல் ஃபேஸ்லேயும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சிடலாம். ரொம்ப நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ ஒரு டிஷ்யூவால் இதெல்லாம் நான் வைப் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி ஃபேஸும் கழுத்தும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெயிலில் போயிட்டு வந்தவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாளைக்கு வெளியில் போக போகிறோன்னா இன்றைக்கி கூட நம்மளோட ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களோட ஸ்கின் டேன் ஆகாது, இல்லைன்னா எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சம்மருக்கு ஒரு ப்ரிகாஷ்னரி மெஷராக நீங்கள் எடுத்துக்கலாம் முன்னாடியே. ஆர் போயிட்டு வந்திருக்கீங்க, சில பேர் வந்து ஹாலிடேஸ்க்கு போவாங்க, இந்த டைமில் போயிட்டு வரும்போது ஆள் அடையாளமே தெரிய மாட்டாங்க. அவங்க வந்து சில பேர் வந்து டவுன் சவுத் போவாங்க, சில பேர் மலைக்கு போவாங்க, ஒரு கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி இடங்களுக்கு போவாங்க, சில பேர் பீச் ரிசார்ட்டுக்கெலாம் போவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ரேடியேஷன் அதிகமாக இருக்கும், ஏன்னா மணலில் பட்டு வர ரேடியேஷன், பீச்சில் நான் மலையிலையும் நிறைய ரேடியேஷன் இருக்கும். அதனால் மலை கூலாக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து அது அஃபெக்ட் பண்ணும், ஸ்கின்னை வந்து டார்க்கன் பண்ணும். அதனால் அங்கே போகிறவங்களும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த இடமா இருந்தாலுமே உங்கள் ஹாலிடேஸில் வெளியில் எக்ஸ்போஸ்டாக இருக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேக்கில் சன்ஸ்க்ரீன் இருக்கணும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஹெர்பல் ரெமடிஸ் எல்லாம் செய்யலாம். பட் அதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீனை தவறாமல் யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சொன்ன இந்த ரெமடிஸ் எல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா அவசரமாக ஓடிட்டுருக்கீங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டெப், ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ மேல் தோலை எடுக்காமல் சீவிட்டு நல்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸை ஃபுல் ஃபேஸ்லேயும் பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷால் பெயிண்ட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம்தான், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ரொம்ப பிரைட்டாக இருக்கும், உங்களுடைய டேனும் குறையும். அதே மாதிரி கோகோனட் மில்க் ரொம்ப நல்லது. ஸோ கோகோனட் மில்க் எடுத்துக்கோங்க. நீங்கள் குக் பண்ணும்போது தனியாக எடுத்து வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி அந்த பால் மட்டும் எடுத்துக்கோங்க. பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஊறட்டும், அதோடைய எஃபெக்ட் எல்லாமே அதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து உங்கள் ஃபேஸில் ஒரு பேக் மாதிரி போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பிரைட்டன் ஆகும் ஸ்கின், அண்ட் சம்மருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இதுக்கும் கூட டைம் இல்லை அப்படின்றவங்க நார்மலாக கடைகளில் கிடைக்கக்கூடிய ஷீட் மாஸ்கெல்லாம் இருக்குது. அலோவேரா ஷீட் மாஸ்க் இருக்கும், கொலாஜன் இருக்கும், அருமா தெரப்பி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விதமான ஷீட் மாஸ்க் இருக்குது. உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன பொருந்தும் அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு அதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது போட்டுக்கோங்க ஃபேஸில். அது கட் பண்ணி ஜஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியதான், ஃபேஸில் வைக்க வேண்டியதான். ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அப்படியே எடுத்து ஃபேஸை தொடச்சிடலாம். தொடச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நைட் டைமில் நீங்கள் வேலைக்கு வெளியிலலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி செய்யலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் உங்கள் ஸ்கின்னுக்காக நீங்கள் டைமை ஒதுக்குங்க. ஸோ இந்த மாதிரி டீடான் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னதுனால இதை தினமும் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக தினமும் செய்யாதீங்க. வாரத்தில் ஒரு நாள் இல்லை 10 நாட்களுக்கு ஒரு முறை இதை செய்யலாம். ஏன்னா தினமும் செய்யும்போது நம்மளுடைய லைவ் ஸ்கின்னும் சேர்த்து நம்ம எடுத்துருவோம். அதனால் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். நம்மளுடைய பழைய செல்கள் எல்லாமே 3 வாரங்களுக்கு ஒரு முறை தான் அது உதிர்ந்து விழும். அதனால் அடிக்கடி நம்ம செய்யும்போது ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். நம்ம எதுக்காக செய்கிறோமோ அது பர்பஸே டிஃபீட் ஆகிடும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ஹேர்பலாக இருந்தால் கூட ஒரு 15 டேஸ், 10 டேஸ் அப்படின்னு பார்த்து செய்யுங்க. உங்களுடைய ஸ்கின் டைப்பை பார்த்து செய்யுங்க. ரொம்ப அர்ஜெண்ட்டாக செய்யணும், சீக்கிரமாக எனக்கு சரியாகணுன்ற போது வாரத்தில் ஒரு முறை செய்யலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம பார்த்தது ரொம்ப மைல்டானது, அது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செய்யலாம்.